சொல்லுவாரு. மத்த ஃபுட் ரிவ்யூல என்ன பண்ணுவாங்கன்னா பெய்டு ரிவ்யூ நீங்க பாத்துるீங்க. காசு கொடுத்து இந்த ஹோட்டல் சாப்பிடுங்க. அப்படி சொல்லி சாப்பாடு இலவசமா கொடுத்து நீ கடை புகழ்ந்து பேச சொல்லுவா. 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துப்பா, மில்லியன் வந்துப்பா. பொய்யெல்லாம் சொல்லுவானுங்க. நம்ம எல்லாம் அப்படி கிடையாது. கடைசி ஒரு ஹோட்டல் சாப்பாடு போட்டோம், காடை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம். ஹாய், வெல்கம் டு ஓபன் லாக். இன்னைக்கு என்ன ஓபன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம அன்பர் நண்பர் சொல்லுவாரு. சொல்லுங்க. திருநெல்வேலி தென்காசி ரோட்ல ஒரு சூப்பர் கடை இருக்குன்னு பாவூர் சத்திரம் குற்றாலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கடை, எல்லாம் கார் எல்லாம் பார்க் பண்ற கடை இருக்கு. ஜோனான ஒரு ஹோட்டலு, பெட்ரோல் பங்க் பக்கத்தாடி இருக்கு, அது மேல காட்டுங்க. ஆமா, பாத்துக்கிடுங்க. பின்னாடி கார் பார்க்கிங் எல்லாம் போற பெரிய இடம் இருக்கு. ஆமா, கடை பெருசா இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கத உள்ள போயிட்டு பாக்க போறோம். பிரியாணி சாப்பிடலாமா என்ன சாப்பிடலாம் உள்ள பிரியாணி சாப்பிட போறோம். ஹானஸ்டான ரிவ்யூ, நல்லா இருந்தா எல்லாரும் சொல்லுவோம், மொக்கையா இருந்தா மொக்கையா சொல்லுவோம். சரிதானா? சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணுறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமா, ஆமா, நண்பர் வந்திருக்காரு, ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. நம்ம பாத்துக்கங்க, வாய் சொல்லுங்க. நான் பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு. சரி, ஓகே, பாப்பா சாப்பிடுவோம். சரி, ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டி பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஹோட்டலோட நுழைவு வாயில என்ட்ரன்ஸ்ல இருக்கிற இடத்துல நிக்கிறோம். இதான் ஹோட்டல். எல்லாம் பெரிய சைஸ், அப்படி கலர் இருக்குங்க. கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, பயங்கரமா இருக்கும். பக்கத்துல பல்க் இருக்கு, எத்தனை பேர் வரலாம். ஒரு பஸ் விட்டு விட்டு அழகா கூட ஃபுல்லா சாப்பிடலாம். பக்கத்துல பல்க் வர இருக்கு, நீங்க பெட்ரோல் கூட பெட்ரோல் போட்டுக்கலாம். தென்காசி மெயின் ரோடு, ரோடு வந்து சின்ன ரோடா இருந்து பாக்காதீங்க. வேலை நடந்துட்டு இருக்கு, பைபாஸ் வந்துடும், போர்வே வந்துடும். குரு சிக்கன் ஜஸ்ட் 400 ரூபா மட்டும்தான். ஆப் குரு சிக்கன் கிடைக்கும் சொல்றாங்க. இப்போ கிச்சன் மட்டும் பாருங்க, எவ்வளவு இருக்கு கிச்சன்லாம் மட்டும் கிட்டத்தட்ட பாருங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்னு. ரொம்ப ரொம்ப பெரிய கடைங்க. இப்போ ஒரு பஸ்ஸே வந்தா கூட சாப்பிடலாம் போறீங்களா? ஆமாம், நிறைய பேர். இப்போ நீங்கள் ட்ராவல் பஸ்ஸில் வரீங்கன்னு வச்சுங்களேன், குற்றாலத்துக்கு ஏதாவது வரீங்கன்னா இன்றைக்கி இடத்துல பார்க்கிங்கும் இருக்குது. பாருங்க எவ்வளோ இடம் இருக்குன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். ஒரே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு கம்பார்ட்மெண்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஆமாம், அது வந்து ஃபேமிலி ஏதாவது தனியாக ப்ரைவேட்டாக உட்காந்து சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். லவ்வர்ஸ் ஏதாவது வந்து சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொன்றா இப்போ காட்டுறோம், வாங்க. ஆமாம், இவர் தான் பார்த்தீங்கன்னா ஓனரு. ஆனா அந்த கடையை பத்தி சொல்லணும், சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கு. ஆ, சரி. சத்திரத்துல இல்லாத எல்லா ஐட்டமும் இருக்கு. எல்லாம் இருக்கு. பண்ணி பணம் எல்லாமே இருக்கு. சூப்பர். சரி, ஓகே, அது கடைசி நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, ஓ சூப்பர். சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்றோம். இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட்டான இடங்க, நீங்கள் வந்து கூட அப்படியே ஃபேமிலியாக உட்காந்துக்கலாம். இதே மாதிரி கிட்டத்தட்ட இன்னொரு கேபினும் இருக்குது, மொத்தம் மூணு கேபின் இருக்குது. ஓகே, அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம், தண்ணி தெளிச்சிருவோம். என்ன சாப்பாடு போடுறோம் இன்னைக்கு? பிரியாணி. பிரியாணி சேலஞ்சா? சேலஞ்சு தானே, நம்ம சாப்பிட்டாலும் சேலஞ்சு. பிரியாணி எனக்கு போய் சேலஞ்சு. சேலஞ்சு தான் நல்லா இருக்கும். ரைட், யார் அதிகமா சாப்பிடறேன்னு வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கீங்க. எல்லா ஊர்லயும் வெங்காயம் நல்லா தான் இருக்கும். இது போன வீடியோல ஆம்லேட் நல்லா இருக்கு சொல்லு தெரியுமா, அந்த கதையா இருக்கு. அது ரைட். பிரியாணி தக்க இலை சிறுசா இருக்க, இலை சிறுசா இருக்கு. நம்ம எல்லாம் பெரிய பிரியாணி பெருசா வாங்கிருவோம். உங்களுக்கு நம்ம இந்த செந்தில் படத்துல கூட பெரிய இலையா? ஆமா, அதுக்கு அப்ப நம்ம ஒரு இலைய கொண்டு வரணும் வீட்டுல. நீங்க வீட்டுல இருந்து வாழை மரத்துல இருந்து பறிச்சு வந்துருக்கலாம். என்ன பிரியாணி சொல்லவே? சிக்கன் பிரியாணி. இந்த கடையிலே வந்து ஸ்பெஷல் வந்து 777 சிக்கன் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம செஞ்சு இப்ப வந்துட்டு இருக்குங்க. ஆமா, அது வந்து செய்முறையே நம்ம தனியாக ஒரு வீடியோ வேணாலும் போட்டுருவோம். போடுறோம் 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 கைவசம் இருக்கு. ஆமாம், தண்ணி எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போமா? சாப்பிடும்போது தண்ணி குடி விடாதுதான், அது சாப்பிடணும்னு குடிக்காது. தண்ணி நல்லா இருக்கு. இல்லை, ஹோட்டல்லாம் மெயின் தண்ணி தாங்க. சாப்பாடுக்கும் முன்ன கூட தண்ணி தான் உங்களுக்கு முக்கியம். வந்துருச்சு பிரியாணி. எனக்கு தான் லெக் பீஸ் வந்துருக்கு. உங்க கேமரா ஒன்று எடுத்துருங்களேன்.
இதா வந்துருச்சு. இதுதான் மெயினா காமிக்கணும். 71 கல்லாட்டி வந்துருக்கா சிக்கன் நல்லா வந்துருக்குண்ணா. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேலஞ்சு பண்ண போகிறோம். ஆனால் வழக்கம் போது ஃபஸ்ட்டு சேலஞ்சு ஆரம்பிச்சிட்டாரு இவர். சேலஞ்ச் சொல்லுவோம், ஆனால் முதல்ல சாப்பிடுவோம். ஒரு வாய் சாப்பிட்டு பிரியாணியை பார்த்தோம் நம்ம எப்படி இருக்கோம், டேஸ்ட் பண்ணணும். நம்ம அதெல்லாம் சேலஞ்ச் ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா இல்லை எப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆமாம், சூப்பர். சரி சாப்பிட்றா இப்போ சூப்பர் இருக்காரு இதில். செம்மையா இருக்குங்க. வேறு வரல பேருக்கு ஒரு அஞ்சு ட்ரிபிள் செவன் எப்படி இருக்கு, அருமையா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும், இந்த கிடைக்கும் தான் செம்மையா சிலை இதுதான் செம்மையா இருக்கு. டேஸ்டா நல்லா வெந்திருக்கு. சளி இருக்கவங்க அப்போ சளி பிடிச்சா வைத்தியம் தேவையில்லை. இங்கே தேவையில்லை, கொரோனாவில் வந்தால் சரியாயிடும். சூடு பிடிச்சிக்கணுமே சிக்கன் சாப்பிட்டா. அடுத்து வேற ஒன்று மோர் குடிப்போம். அது பிடிச்சிக்கலாம், தண்ணி அடிக்காது. பிடிச்சி வந்தால் சூப்பராக பிடிச்சி தான் நல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்சிக்கலாம். அவிச்ச முட்டை இன்னைக்கு ஒரு குடி ஆல்வேஸ் வெல்கம் இந்த மாதிரி எல்லாரும் கொண்டு போங்க. ட்ரிபிள் செவன் பார்சல் பண்ணி கொண்டு போங்க. நல்லா இருக்கும் சைடு கிட்டத்துக்கு பார்க்கும்போது. சைடிஸ்டுக்கா இல்லை சைடு சொன்ன எதுவும் அதான் சொல்லலாம். பாலா வந்து விவரமாக சொல்லலாம், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சவங்க புத்திசாலி. புரிஞ்சதா நம்ம போடுங்க. எந்த சைடு சொன்னாரு? நான் சொதுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி சைடு நல்லா இருக்கும். ரொம்ப அதான் சொல்றேன், ரொம்ப சூப்பராகும். மக்களுக்கு வேகமாக சாப்பிட்றலாம், ஆனால் அதிகமாக சாப்பிட முடியாது. நம்மால் அதிகமாக சாப்பிட வரல. அது வந்து டிராபிட்டு இன்னும் அடிப்பாரு. ஒன்றும் சாப்பிடணும், நிறையா சாப்பிடும். நம்ம தோனி அடித்தா 6 அடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு பிரியாணி முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் சாம்பியன், ஃபர்ஸ்ட் சாம்பியன்ப்பா. பிரியாணி கிருஷ்ணன் அழைக்கப்படுகிறார். ஆளுதான் உள்ளி ரோட்டா வண்டி கிராம அடிச்சாச்சு. இது அடிச்சாச்சுண்ணா வேகத்துக்கு குறை கிடையாது. ஆமாம், அடுத்து நீங்கள் அடுத்த செகண்ட் யாரும் வரப்போன்னு தெரியல. இவர் தான் அதிகமாக வருவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆ கிடையாது, வழக்கம் போல. திருமுருகன் வந்து என்ன அழகா அப்படியே பொறுமையா நிதானமா உடனே இறைய திட்டு போற கொழு புறா கிடையாது. நின்று நிதானமா வேட்டியா கழுகு பத்தி பத்தியா
பல்க் ஆகிட்டாங்க பல்க் ஆகிட்டாங்கனா அப்புறம் குறைச்சிக்கோங்க அவ்வளவுதான இது ரெண்டாவது சாப்பிட்டாங்க சூப்பர் வேற செகண்ட் சாம்பியன் செகண்ட் சாம்பியன் செகண்ட் சாம்பியன் அது ஐட்டாரு தேர்ட் யாரும் பாப்பான் சிக்கன் சாப்பிடுங்க மூணாவது யாருன்னு தெரியலையே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆமா முன்னதுக்காக பாட ஒரே ஒரு அடி போட்டு என்ன நம்ம ஒன்று சிக்கன் சாப்பிடுவோம் காலி ஆயிட்டு எவ்வளோ நாள் தான் சாப்பிட்ட மாதிரியே நடிக்கும் அதான் ஆமாம் ஏமா சாப்பிடுங்க எந்த இவரும் ஏமா சாப்பிடுறதே ஆள் என்ன பாடவன் எல்லோருக்கு காட்ட முடியாது கேமராவில் கேமரா காட்ட முடியாதான் நினைக்காதீங்க வீட்டுக்கு காமிச்சிருவேன் பிக் பா வைக்கணும் என்ன ஏமா சாப்பிடுங்க இப்போ யார் ரெண்டாவது சாப்பிட போற மூணாவது யாருன்னு தெரியல அதே மாதிரி நம்ம ப்ளூ கலர் செட்டை தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் ப்ளூ செட்டை மூணாவது பிரைஸ் முருகன் மூணாவது சாம்பியன் ஆமாம் அடுத்த நாலாவது இங்க அவர் ராகுல் டிராவிட்னு சொல்லிட்டு நீங்க என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அங்க சாப்பிடுவோம் மெக்பீஸ் முடிஞ்சு அந்த வாயோட அவருக்கு நாலாவது முடிஞ்சிருச்சு சூப்பருங்க இப்போ வந்து அடுத்து வந்து எம்டிங்க மூணு எம்டி வாங்கியிருக்கோம் அதை வந்து அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் இதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் அது ஒரு எம்டி ஃபுல்லாக குருமுருகன் ஒன்று இவர் ஃபுல்லாகவே சாப்பிட்றேன்ட்டாரு மீன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் உண்டு எடுத்துக்கலாம் வேணா எடுத்துக்கலாம் இதுலேருந்து என்ன தருது நிறைய நிறைய சாப்பிட்னா பொறுமையாக சாப்பிடணும்னு தருவோம் அப்படியே மலை சாரல் மாதிரி விட்டோம் இன்னும் நீட்டாக இருக்குதுங்க இத்தனை இருக்காது கடை வந்து ஆமாம் ஃபேமிலி வந்தீங்கன்னா நல்ல ஒரு பஸ் ஃபுல்லாக வந்தாலும் தான் சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இடம் இருக்கு அதான் தெரியல கடையில் இந்த ஏரியா சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு விட்டு வேறு கடைகளே கிடையாது அதான் நீங்கள் குற்றாலம் போனாலே இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஏரியா இதில் இந்த ஒரு கடை தான் நிறைய பேர் பண்ணலாம் பெரிய தென்காசி தென்காசி சிட்டிக்குள்ளே போகணும் தென்காசி சிட்டிக்குள்ளே போகணும் நீங்கள் அவுட்டரில் பெஸ்ட்னா இந்த பாவத்தத்தில் கடையை தரலாம் இந்த விட்டீங்க நீங்கள் ஆலங்குளத்துக்கு இவ்வளோ பெரிய கடை கிடையாது சரி ஆலங்குளம் எடுத்துகிட்டு எடுத்துருவோம் இந்த தென்காசிக்குள்ளே போனீங்கன்னா இவ்வளோ பெரிய கடை இருக்குது அதனால் வண்டி பார்க் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரேம் கோழி வந்து மூணுமே உரைப்பு அந்த உப்பு எல்லாம் போட்டு லெமன்லாம் போட்டோன்னே செம்ம டேஸ்ட் ஆகிடுச்சு 777 777 எதுக்கு பேர் இருந்துச்சு இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதனால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 21 சிக்கன் பீஸ் இருக்குன்னு சொல்லிடாதீங்க நானும் அதான் சொல்ல வந்தேன் சொல்ல வந்தீங்களா கோழி 65 இது கோழி 21 இருக்காளான்னு நினைக்கிறேன் ஆ கோழி 21 கோழி 21 சிக்கன் 21 21 நமக்கு வந்து நீங்க சொல்லுங்க ரிவ்யூ பிரியாணி வந்து நல்லா இருக்கு சரி பிரியாணி கொஞ்சம் சூடு கம்மினா நீங்க நாளைக்கு வந்து பாருங்க ரொம்ப நேரம் பேச வர வரை இல்ல இல்ல சொல்ல கூட போதுனா 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 பிரியாணி நல்லா இருக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லி வந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க அது ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம் ஆமா கடை வந்து நீட்டா இருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு காத்தோட்டமாக சாப்பிடலாம் அது ஒரு முக்கியமான விஷயம் நெருக்கடியாக உட்காந்து சாப்பிட வேண்டியதில்லை காத்தோட்டமாக சாப்பிடலாம் ஸ்பேஸ் நிறையா இருக்கு பிரியாணி நல்லா இருக்கு அப்புறம் அந்த 777
இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. உட்கார்ந்து நூறு பேர் வந்தால் உட்கார்றதுக்கு இடம் உண்டு, இடம் கீழே இல்லாமல் சாப்பிடலாம், கீழே கூட பஞ்சப்பிக்கலாம். கிடையாது எங்கா சொசைட்டில இருக்கும், இங்கே கிடையாது. அதனால அது கொஞ்சம் நல்ல டெஸ்ட் எல்லாமே உண்டு. காலி ஆயிடுச்சு. ஆமாம், எல்லாம் முடிச்சாச்சுங்க. டிவி சொல்லுங்க. பிரியாணி நல்லா இருக்கு. இது வந்து சிக்கன் பிரியாணின்னு சொல்றத விட பெர்ஃபெக்ட் பிரியாணின்னு ஒரு நேம மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பிரியாணி நல்லா நல்லா சுவையான சுவையாக இருக்கு. நன்றி நன்றி நன்றி. அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது சொல்லி யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா லைக் பண்ணுங்க. ஆமா, ஏதாவதும் ஏதாவது தப்பா ஏதாவது பண்ணினோ இல்ல நீ இதை மாத்துங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் கடைசி ஒன்று மட்டும் சொல்லுதா, ரொம்ப நேரம் நினைக்காதியா. மத்த ஃபுட் ரிவ்யூ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெய்டு ரிவ்யூ, நீங்க பாத்துருப்பீங்க, காசு கொடுத்து இந்த ஹோட்டல் சாப்பிடுங்க அப்படி சொல்லி சாப்பாடு இலவசமா கொடுத்து நீங்க கடையை புகழ்ந்து பேச சொல்லுவாங்க. 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பான், மில்லியன் வச்சிருப்பான், பொய்யெல்லாம் சொல்லுவானுங்க. நம்மளால அப்படி கிடையாது. கடைசி ஒரு ஹோட்டல் சாப்பாடு போட்டோம், காடை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம். சரியா, இங்கே வந்து சாப்பிட்டோம், இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் சாப்பிட்ட பிரியாணி அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா இருக்குது. வெஜிடேரியன் சாப்பாடு இங்கே இருக்குது, 50 ரூபா தான் அன்லிமிட்டடு. அது இன்னொரு தடவை நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறோம், சொல்லிடலாம். அதனால் ஜென்யூனான சொந்த காசில் சாப்பிட்றாங்க, எடுத்துடாதீங்க, உடம்புல ஒட்டும் எங்களுக்கு. அதுக்காண்டி அடுத்த வாட்டி நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னொரு ஹோட்டல்லையும் சந்திச்சு கரெக்டான ரிவ்யூ கொடுக்கும். தப்பா இருக்குன்னா தப்பா இருக்கு சாப்பாடு. சரிங்களா, 777 செஞ்சது நம்ம லைட்டா கொஞ்சம் கேமரால காட்டுங்க, அப்படியே எடுத்து கேட்டுங்க. ஆமா, இவர் 777 நாயகன். ஆனா உங்க பேர் என்ன? பிரபுவா? பிரபு, இவர் தாங்க செஞ்சது நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கேன். நம்ம இங்க மட்டும்தான் இருக்கு. ஆமா, பாவு சித்திரம் ஜோனா ஹோட்டல். ஆமா, அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, வெளியில வந்து ஸ்வீட் நிறைய வச்சிருக்காங்க, ஸ்வீட்டும் சாப்பிடலாம். கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. டாடா, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.